Hi friends, Assalamualaikum. இன்னைக்கு மாமா சமையல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிரில் சிக்கன். ஸோ மசாலாலாம் ரொம்ப கம்மியாக போட்டு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது செய்கிறதுக்கு நான் சிக்கன் லெக் பீஸஸாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் செஸ்ட் பீஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதில் இந்த மாதிரி கட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அகைன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது 1/2 an hour நல்லா ஊறட்டும். ஹாஃப் an hour-க்கு அப்புறமா சிக்கன் பீசஸ்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நான் இன்றைக்கி இந்த மாதிரி கிரில் பேன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மலான தோசை தவா கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிடுவோம். ஸோ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்காக லைட்டாக மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதில் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்கிற பீசஸ்லாம் இதில் சேர்த்துக்குருவோம். இப்போ 5 மினிட்ஸ் இப்படியே இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்ப எம்மியாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ அகைன் 1-5 நிமிஷத்துக்கு இன்னும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு ஃப்ரை ஆகி கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம மசாலாலாம் கம்மியாக போட்டிருக்கனால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து மம்மா சமையல் சேனலில் நிறைய ரெசிபிஸ் வரப்போகுது. அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.